feel the impact. Yeah, break it open, leaving nothing f***ing intact. So, okay, hi, hello friends, welcome to Impactsquad. In the video, let's talk about M10 tips and tricks. So, you already have the evolution M10 already. So, the tips and tricks that I have mentioned. So, in the video, we will skip and full of ideas. So, okay, so the video is going to be so, in the evolution M10, we will have updates and reloading speed minus. So, we will have changes. Practical methods in the video. So in the video neenga notice panna vendiyadhu enna pathina first neenga panna vendiya main thing enna pathina first ungaloda self ah vandhu neenga pathina training lobby kulla poittu andha training lobby la irukka dummy so andha dummies enna nendradhu ungalukku theriyum nenikiren so adula vandhu pathina ungaloda adhigamana matches la vandhu pathina level 4 vest and level 3 helmets dhaan vandhu ulla adhigama occupy pannirukom so andha mari movement la vandhu pathina first thing neenga panna vendiyadhu enna adha vandhu first upgrade pannikonga ena neenga adula upgrade panni adula vara neenga damage indicator neenga notice panna mattum dhaan ungalku vandhu normal matches okay, இந்த நம்பர்ல தான் அடி வாங்குவான்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சாலும் வெஸ்டே போனா கூட அதோட டேமேஜ் வந்து டபுளா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட மைண்ட வந்து இதுதான் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ஷார்ட் கன் ரீலோட் ஆகுதுன்னு நம்ம ஜஸ்ட் ரன் அந்த ரீலோட் ஆவர் அந்த ஒரு செகண்ட் வந்து என்ன பண்ணுங்க ரன் பண்ணுங்க ஸோ ரன் பண்ணுங்கள் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து இல்லை இன்னொரு சில மெத்தட்ஸும் இருக்குது இந்த ஷார்ட்கனில் வந்து யாருக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க ரீலோட் ஆகுது ஸோ ரீலோட்னால வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் ட்ராபேக் இந்த ஷார்ட் கன் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கலாம் பட் இந்த ஷார்ட்கனில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸும் வந்து ஷார்ட் கன் ரீலோட் ஆகுதுன்னு நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் உங்கள் வெப்பனை வந்து ஒரு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு டப்புன்னு அப்படியே என்ன பண்ணுங்கள் அந்த ட்ரிகர் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது மூலயமா ரீலோடிங் வந்து அந்த ஒரு பாயிண்ட் செகண்டில் வந்து என்ன ஆகும் கட் ஆகும் ஸோ கட் ஆகிறது மூலயமா உங்களால் ஈஸியாக வந்து ஒரு ஸ்குவாடை வந்து டக்குன்னு இந்த ஷார்ட் கன் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அதுக்கான ஐடியாஸ் வரும் அண்ட் அது போக அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் உங்களோட ஷார்ட் கன்ஸ் எடுத்துகிட்டு போய் ட்ரைனிங் லாபி அதாவது இன்னர் லாபி ஸோ இன்னர் லாபியில் போயிட்டு ஜஸ்ட் உங்களை வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ரெண்டு கிளாசிக் மேட்சஸ் போடுறது மூலயமா உங்களுக்கு வந்து அதோட டினாமினேட்டர் அதாவது உங்களோட அந்த கை அந்த ஃபிங்கருக்கான செக்மெண்ட்ஸ் வந்து உங்கள் கையில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அண்ட் ஃபிட்டபிளாகவும் உங்கள் கையில் இருக்கும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து இல்லை இன்னொரு மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்குவாட் வைப்பிங் இஷ்யூஸ் வரும்போது இதோட பெஸ்ட்டு பேர் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ஆம்பர்ஸ் ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்காரும் ஏகேவும் மட்டும்தான் என்னோட பெஸ்ட் பேர் இது எதுக்காக சொல்லணும் ஏன்னா ஷார்ட் கன் ரேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் கன்ஸ் எதுவோ ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபுளாக உங்களால் வந்து ஃபைட்டபுளாக இருக்கும் இது எதுக்காகனா ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கன் M1014 SKS ட்ரகனாவோ ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே கேப்பபிளாக இருக்காது ஷார்ட் கன்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காரு AK-47 ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னுக்கான பெஸ்ட் பேர் பேரன்றதோட இதுதான் வந்து பெஸ்ட்டு கம்பேரிசன் அண்ட் கம்பைன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் ஷார்ட் கனில் நீங்கள் வந்து நாக் பண்ணிட்டீங்க நம்ம டக்குன்னு வெப்பன் ஸ்விட்ச் பண்ணி ஃபாஸ்ட்டாக டவுன் பண்ணுறதுக்கு ஒரே பெஸ்ட்டு சூட்டபுள் கன்னா அது ஸ்கார் அண்ட் AK மட்டும்தான் ஏன்னா பிகாஸ் நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாப்பினு எடுத்து போட்டு மிக்ஸப் பண்ணுவோம் ஸோ அதில் வந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது நீ வந்து ஷார்ட் கன் கிங்காக மாறணும்னா ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷனுக்கு ஏற்றதுக்கான கம்பேரிசன்ஸை ஃபஸ்ட் நீ கற்றுக்க வச்சுக்கோ அண்டு இது மூலயமா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ ஒன்ஸு வந்து எனிமியை நாக் பண்ணுறது மூலயமா கையோட வெப்பன் ஸ்விட்ச் பண்ணி அவனை ஃபுல்லாக முடியுங்க ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா ஆமோஸ் இஷ்யூஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லாக் ஆகும் அண்டு அது போக வந்து இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஒரு எனிமி நீங்கள் ஃபேஸ் பண்ணும் போது வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு தக் கான்ஃபிடென்ஸ் வந்து போயிடும் அதாவது ஆஹா எனிமி கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுறது என்ன பண்ண ஒரு சின்ன பதட்டத்தில் என்ன பண்ணுறீங்க உங்களோட கன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரிகர் தூக்கும் போது வந்து உங்கள் மேலே படாது ஸோ அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு கம்மியாகிடும் ஸோ அதுக்கு வந்து மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாக் பண்ணிடணும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் அதாவது நாக் ஆகிட்டேன்னா கையோட முடிச்சிட பாருங்க ஏன்னா இதுதான் வந்து ஷார்ட் கன் ஏன்னா ஷார்ட் கன் பிளேஸ் தான் வந்து இப்போ வந்து கரண்டாக இருக்கிற சுச்சுவேஷன் ஷார்ட் கன் பிளேஸ் தான் ரொம்ப டிமாண்டு ஏன்னா இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா அவன் MP40 எடுத்து அழுத்து அழுத்துன்னு அழுத்திட்டு போயிடுறாங்க அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா AK ஸ்கார் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சஸ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்காங்க பட் மிடில் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சு போது ஷார்ட் கன் பிளேயர்ஸுக்கு தான் அதிக டிமாண்டே இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்குவாட் வைப்பிங் டைமில் தான் வந்து அதோட டிமாண்ட் லெவலில் வந்து நீங்கள் கரண்ட்டாக வந்து கம்பேரிசன் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு ஸ்குவாட் வைப்பிங்களா கையோட ஒரு குளோவால் ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோ ரெண்டாவது வந்து கையில் வந்து எப்பவுமே வந்து ஒரு பேன் பேன் அண்டு இன்னைலர் வந்து எப்பவுமே ஒரு ஷார்ட் கன் பிளேயர் கையில் இருந்தே ஆகணும் ஏன்னா இது எதுக்காகனா நீங்கள் ஒன்ஸ் கையில் கன்று ரீலோட் பண்ணுற நேரத்தில் முதுகு பின்னாடி அவன் சுட்டாலும் பேன் கண்டிப்பாக வாங்கி இதெல்லாம் சின்ன பேசிக்ஸ் தான் ஸோ இந்த பேசிக்ஸில் இந்த ஷார்ட் கன்னை வந்து ரொம்ப கொம்பு சுத்ததெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பேசிக் திங்ஸ் தான் ஸோ அந்த பேசிக்ஸ் திங்ஸை மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை மட்டும் பார்த்து கம்பேர் பண்ணிக்கோங்க ஸோ இதுவே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஓகே சி ஒன் நெக்ஸ்ட் வீடியோ பை